கன்னியாகுமரி குளச்சல் கடல் பகுதியில் விசைப்படகு மீது சரக்கு கப்பல் மோதி விபத்துக்குள்ளானது. கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டில்பாட்டைச் சேர்ந்த ராஜ்மணி என்பவரது விசைப்படகில் 17 மீனவர்கள் குளச்சல் துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்றனர். இந்நிலையில் சிங்கப்பூரிலிருந்து மும்பை சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் ஒன்று விசைப்படகில் வேகமாக மோதியது. இதில் விசைப்படகில் இருந்த 17 மீனவர்கள் காயமடைந்தனர். இந்திய கடலோர காவல்படைக்கு தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கடலோர காவல்படையினர் காயமடைந்த மீனவர்களை மீட்டனர். மேலும் விசைப்படகையும் சரக்கு கப்பலையும் கொச்சி துறைமுகத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுபோன்ற கப்பல் விபத்துகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெற்காசிய மீனவர் தோழமை பொதுச் செயலாளர் சர்ச்சில் கோரிக்கை விடுத்துள்ளார்.